அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சிவில் எக்ஸாம் வைப் செஷன் இன் டிஎன்பிசிஏ சிவில் சிடிசிடி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிரவுண்ட் வாட்டர் இன்ஜினியரிங் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பார்த்துன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ பார்க்காத நண்பர்கள் அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து போய் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தது வந்து டாக்ஸ் அண்ட் ஹார்பர் பார்த்துருப்போம், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஏர்போர்ட் இன்ஜினியரிங் பார்த்துருப்போம், சிபிஎம் பார்த்துருப்போம், ரயில்வே இன்ஜினியரிங் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எஸ்டிமேஷன் வந்து பார்த்துருப்போம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓகேங்களா ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் வந்து நம்ம காங்கிரீட் டெக்னாலஜி வந்து பார்த்துருப்போம், ஓகேங்களா? மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஷார்ட் வீடியோஸ் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம ஷார்ட் வீடியோஸை வந்து போட்டிருப்போம். ஸோ கிளிக் பண்ணி வேணால் பாருங்கள், தனித்தனி பிளேலிஸ்ட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோக்கு போகிறது நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்து பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மாட்டாதீங்க. நம்ம சேனல் சூப்பர் தேங்க்ஸ் சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் வந்து எனேபிள் ஆயிருக்கும், உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் தேங்க்ஸ் வந்து ஜாயின் கொடுக்கலாம், அண்ட் மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிரவுண்ட் வாட்டர் இன்ஜினியரிங்கில் மெயின் நம்ம வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தான் நம்மளுக்கு வந்து மெயின் கோலாக வந்து இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாயில் இருக்கிற வாய்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ வாய்ட்ஸ் டிவைடட் பை பொரோசிட்டி, ஓகேங்களா? இன் கிரவுண்ட் வாட்டர் இன்ஜினியரிங்கில் கிரவுண்ட் வாட்டர் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக வந்து நம்மளோட பொரோசிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஆனால் வந்து நம்மளோட சாயில் இன்ஜினியரிங் தட் மீன்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் ரிலேட்டடாக வந்து நம்ம சாயில் ஓரியன்டாக நம்ம வந்து படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பொரோசிட்டியோட வாய்ட்ஸ் வந்து நம்ம குறைக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ பட் இந்த கிரவுண்ட் வாட்டர் இன்ஜினியரிங்கில் நமக்கு வந்து மெயின் கோல் பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் ரிசோர்ஸ் வந்து அதிகப்படுத்தணும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சாயிலில் வந்து பொரோசிட்டி அதிகமாக இருந்தால் தான் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் இன்ஜினியரிங்கில் பொரோசிட்டி வில் பி மோர், ஓகேங்களா? தென் வி கேன் கெட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மோர், ஓகேங்களா? ஸோ அது மூலிமா நம்ம வாட்டர் வந்து நிறையா வந்து எடுத்துக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா வந்து லூஸ் சேண்டாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சாண்ட் அங்கே சாயில் இருக்கிற சாண்டு, ஓகேங்களா, லூஸ் சாண்டாக இருக்கிற வந்து மோர் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ண முடியும், அதனால் நம்மளுக்கு வந்து மோர் ஈல்டு வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அதே டென்ஸ் ஸ்டாண்டாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் வாட்டர் தான் வரும் அண்ட் கம்பேர்ட் டு த லூஸ் சாண்ட். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இப்போ சாண்டை எடுத்துவோம், இது வந்து கிளேவாக எடுத்துவோம், ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துலேயும் நீங்கள் வந்து அவுட்புட் எடுத்து பாருங்கள், ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு ஒரு டம்ளர் கூட எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு இதில் சாண்டு இது போடுங்க, ஒரு இடத்துல வந்து கிளே போடுங்க. ஸோ அதில் என்ன பண்ண முடியுங்கன்னா சென்ட்ரல் ஒரு பைப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ சாண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி லைட்டாக ஊற்றி பாருங்கள், கிளேலேயும் தண்ணி ஊற்றி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அந்த சென்ட்ரலில் இருக்கிற பைப்பில் ஸோ மேலே அந்த நாப் வந்து அழுத்தி பிடிச்சிட்டு அந்த பைப் எடுத்து பாருங்கள், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்ஃபில்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமாக அந்த பைப்பில் வந்து நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஹோல்ஸஸ் வந்து நிறைய போட்டிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா, காலேஜ் ஸ்டேஜ்லேயே. ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பொறுத்த டைப்ஸ் ஆஃப் சாயில் பேஸ்ட் ஆன் சைஸ், ஓகேங்களா? சைஸை பொறுத்து டைப்ஸ் ஆஃப் சாயில், ஓகேங்களா? ஒரு சில டைமில் கிரேவலாக இருந்தால் என்ன சைஸில் இருக்கும், ரேஞ்சஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கிரேவல், ஓகேங்களா? கிரேவல்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக 4.7 mm மேலே இருக்கிறது அந்த கிரேவல், அப் டு 8 mm வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சாண்ட்ன்றது வந்து ஹையஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து 4.7 mm தான் இருக்கும், லோயஸ்ட் வந்து 75 micron வந்து இருக்கும், ஓகேங்களா? சாண்டு. ஸோ சில்ட் வந்து பார்த்திங்கனா அதோட சின்ன சைஸாக இருக்கும், ஸோ 75 micron வந்து 2 micron வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ மைக்ரான்றது தெரியும் உங்களுக்கு, 1000 divided by 1000 பார்த்திங்கன்னா வந்து 0.002, ஓகேங்களா? mm தான் உங்களுக்கு வந்து சில்ட்டோட வேல்யூ, லோயஸ்ட் வேல்யூ. அதே கிளே பார்த்திங்கன்னா வந்து less than 2 mm, ஓகேங்களா? ஸோ இது நான் ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து இது வந்து 0.002 mm, ஓகேங்களா? ஸோ இது இருந்து வந்து கிளே 0.002 mm வந்து 75 micron சில்ட்டு, 4.75 mm ஹையஸ்ட்டு, 75 micron இருந்தால் சாண்டு, 4.75 to 8 mm வந்து உங்களுக்கு வந்து கிராவல், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாண்டுக்கு அண்டு கிளே மின்ன நம்ம சொன்ன மாதிரி, ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது. சாண்டு பார்த்திங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் பொரோசிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கிளேக்கு வந்து மோர் வாய்ட்ஸ் ரேஷியோ இருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாண்டில் பார்த்திங்கன்னா பெர்மியபிலிட்டி வந்து ஈஸியாக அக்கர் ஆகும், பட் வந்து கிளேல வந்து பெர்மியபிலிட்டியே கிடையாது, ஓகேங்களா? ஊடுருவி போகிறது வந்து ஜீரோ இதாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமானது இந்த வீடியோவில். அதில் அக்யூஃபயர், அக்யூக்ளு, அக்யூஃபியூஜ் அண்ட் அக்யூடால். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக, ஓகேங்களா, இந்த ரோலேருந்து ஒரு கொஷின் வரலாம், ஓகேங்களா? மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 types ஆஃப் கொஷின்ஸ் வந்து இதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இதில் வந்து மாறுபட்டு வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? மாற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அக்யூஃபயர், அக்யூஃபயர்னால் வந்து ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு ஹை ஈல்டு கொடுக்கக்கூடியது, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம போர்வெல்லாம் போடுறோம்ல, ஸோ அது பேர் வந்து நம்ம அக்யூஃபயர்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த அக்யூஃபயர் வந்து நம்மளுக்கு ஹை ஈல்டு கிடைக்கும், அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும், அண்டு பார்த்திங்கன்னா அதோட பெர்மியபிலிட்டி கே, ஈல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். இங்கே வந்து கேன்றது ஈல்டிங் கெப்பாசிட்டி, அது வந்து நம்மளுக்கு நிறைய அதிகமாகவே கிடைக்கும். ஸ்டோரேஜும் அதிகமாக பண்ணிக்கும், நம்மளுக்கு கொடுக்குறது ஈல்டும் வந்து அதிகமாக கொடுக்கும், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்யூஃபயர். ஸோ நெக்ஸ்ட் அக்யூக்ளூட்னா ஒன்றும் இல்லை, ஸோ க்ளூடுன்னு இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளே டைப் ஆஃப் சாயிலாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இருக்கும், ஓகேங்களா? ஸ்டோரேஜ் இல்லாமலாம் இருக்காது, ஸ்டோரேஜ் நல்லாவே ஸ்டோர் பண்ணிக்கும், பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈல்டு கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும், ஸோ லோ ஈல்டிங் கெப்பாசிட்டி, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அக்யூஃபியூஜ். ஸோ அக்யூஃபியூஜ்ன்றது ஒரு ஒரு டைப் ஆஃப் ராக்ஸில் இருக்கிறது, ஓகேங்களா?
ஸோ இப்போ ராக் சர்ஃபேஸ் நடுவில் நடுவில் வந்து ராக்கில் இருக்குன்னா அந்த வாட்டர் வந்து இருக்கும், ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும், இன்ஃபில்ட்ரேஷன் மேபி இருக்க கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது ராக்ஸுக்குள்ளே. பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இருக்கும் ராக் உள்ள, ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும், இல்லாமல் இருக்காது கம்மியாக இருக்கும், அண்ட் ஈல்டிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ராக்கில் ரெண்டுமே கம்மியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அக்யூடார்டு, ஓகேங்களா. அக்யூடார்ட்னா மீடியம் ஈல்டு, ஓகேங்களா. ஸோ மீடியம் ஈல்டு இதில் வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மீடியமாக இருக்கும், ஈல்டும் மீடியமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது அக்யூக்ளூடுனா க்ளேயி, அக்யூஃபியூஜ்னா ராக், ஓகேங்களா. அக்யூஃபயர்னா ஹை ஈல்டு உள்ள ஒரு சாயில் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் ஈல்டிங் கெப்பாசிட்டியில். ஸோ இந்த ஈல்டிங் கெப்பாசிட்டிக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு சில ஃபார்முலாஸ் மாதிரி இங்கே நம்ம வந்து இனிமேல் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆலன்ஸ் அசன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்ல வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கே, ஓகேங்களா. ஸோ கே டைரக்ட்லி ப்ரொபஷனல் டு சைஸோட ஸ்கொயர்டு. ஸோ பார்ட்டிகளோட சைஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பார்ட்டிகளோட சைஸ் ஸ்கொயர்டு, ஓகேங்களா. அது வந்து கே சாண்டாக இருந்தால் கிரேட்டர் தென் க்ளே, க்ளேவாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சைஸ் ஆஃப் த சாண்ட் வில் பி மோர் தென் கம்பேர்ட் டு தி க்ளே. அதனால் க்ளே ஈல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், ஆமாம் தானே. ஸோ ஈல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாண்ட் வந்து நம்மளுக்கு அதிகம் தென் கம்பேர்ட் டு த க்ளே. ஸோ ஈல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாண்ட் வில் பி மோர் தென் கம்பேர்ட் டு தி ஈல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் க்ளே, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அக்யூஃபயருக்கான, ஸோ உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது டெஃபினேஷன்ஸாக மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு சம எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு பார்க்கணும், ஓகே. ஒன்று ஒன்றுக்கும் அக்யூஃபயர், அக்யூக்ளூட், அக்யூஜ் அண்ட் அக்யூட்டார், ஓகேங்களா. இப்போ ஈல்டு கெப்பாசிட்டி ஸ்டெபாசிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அக்யூஃபயர்னா என்ன. ஸோ அக்யூஃபயர்ன்றது ஒன்றும் இல்லை, ஸோ ஒரு வாட்டர், ஓகேங்களா, பீரிங் ஃபார்மேஷன் ஆஃப் எர்த், ஓகேங்களா. ஒரு வந்து ஒரு எர்த்துக்குள்ளே ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கு, எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பீரிங் அப்படின்னு சொல்கிறது, ஓகேங்களா. இது வந்து நாட் ஓன்லி ஹோல்ஸ் வாட்டர் பட் ஈல்ட்ஸ் இட்ஸ் சஃபிஷியன்ட் குவான்டிட்டி, ஓகேங்களா. தண்ணி மட்டும் அதை வந்து ஈர்த்து வச்சுக்க போகிறதில்ல, ஸோ நம்மளுக்கு வந்து அது ஈல்டை வந்து கொடுக்க போகுது, ஓகேங்களா. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்க போகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து அன்கன்சாலிடேட்டட் ஆர் அன்காம்பாக்டட் டெபாசிட்ஸ் ஆஃப் சாண்ட் அண்டு கிரேவல், ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக வந்து சாண்டு ஒரு சின்னசாக இருக்கும், கிரேவல் சாண்டை கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஓகேங்களா. அதனால இது பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா. என்னென்ன ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்யூக்ளூடு. ஸோ அக்யூக்ளூடுன்னு என்னென்னு சொன்னேன், ஸோ க்ளேன்னு சொன்னேன்னா. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இம்பெர்மேபிள் டு ஃப்ளோ ஆஃப் வாட்டர், ஓகேங்களா. ஸோ இது வந்து மெயின் உங்களுக்கு வந்து தெரியணும், இம்பெர்மேபிள் டு ஃப்ளோ ஆஃப் வாட்டர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஹேவிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், ஓகேங்களா. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும், க்ளேக்குள்ளே வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளே தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து வச்சுருக்கோம். ஸோ வந்து ஈல்டு எதுக்குன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸ்க்கு நல்லா வந்து வாட்டர்ஸ் வந்து ஈஸியாக சப்ளை பண்ணுறது யூஸாக இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேவிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கும், பட் வந்து பார்த்திங்கன்னா நாட் அலோ மூவ் ஆஃப் வாட்டர், மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இருக்காது, அதுக்குள்ளே ஸ்டாக்னண்ட்டாக வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து க்ளேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோட கே, ஓகேங்களா, எவ்வளோ இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து 10⁻⁶ cm/s. இது வந்து கேன்றது வந்து பெர்மியபிலிட்டி, ஓகேங்களா. ஸோ சென்டிமீட்டர் பர் செகண்டில் தான் இருக்கும். இந்த யூனிட் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் ஆஃப் பெர்மியபிலிட்டி, ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா 10⁻⁶ வந்து க்ளேவோட வேல்யூ, அந்த யூனிட்ன்றது சென்டிமீட்டர் பர் செகண்ட், ஓகேங்களா. ஒரு சென்டிமீட்டர் வந்து பர் செகண்டுக்கு ஒரு சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி கணக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்து பார்த்திங்கன்னா வந்து அக்யூஃபியூஜ். ஸோ அக்யூஃபியூஜ்ன்றது என்ன சொன்னீங்க, ராக் தானே. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காம்பாக்டட் ராக்கு, அதோட புரோசிட்டி அண்டு பார்த்திங்கன்னா வந்து ஈல்டிங் கெப்பாசிட்டி வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஈல்டிங் கெப்பாசிட்டி வில் பி என்ன இருக்கும், புவராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அக்யூஃபியூஜ் பார்த்திங்கன்னா வந்து ஜாகரிகல் ஃபார்மேஷன் விச் நெய்தர் கண்டெயின்ஸ் வாட்டர் நார் டிரான்ஸ்மிட்ஸ் த்ரூ இட்ஸ், ஓகேங்களா. அதுக்குள்ளே தண்ணி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்து அது கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து டிரான்ஸ்மிட் பண்ண போகிறதில்ல, ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்யூடார்டு. ஸோ அக்யூடார்டெலாம் வந்து ஒரு மீடியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஸோ கலந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்லி சிபிஜ் இஸ் பாசிபிள், ஈல்ட் இஸ் இன்சிக்னிஃபிகன்ட் சொல்ல முடியாது, ஈல்டு நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்காமையும் போகலாம். அண்ட் கம்பேர் டு ஏன் எது கம்பேர் பண்ணும்போது அக்யூஃபயர் கம்பேர் பண்ணுது, ஓகேங்களா. இதையாவது ஒன்று நம்ம கம்பேர் பண்ணி தான் வந்து இந்த விஷயங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ அது வந்து நம்ம அக்யூடார்டு வந்து அக்யூஃபயரோட கம்பேர் பண்ணும்போது இதோட ஈல்டு வந்து எப்படி இருக்குன்னா இன்சிக்னிஃபிஷண்டாக இருக்கும். இது வந்து ஒரு பார்ஷியலி பெர்மியபிள், ஸோ ராக் மாதிரி வந்து நோ பெருமேபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு பார்ஷியலாக பெருமேபிள் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்யூடார்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து க்ளே சாண்ட், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, இதில் வந்து நிறைய கோச்சாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபோர் இதிலிருந்து வரும். அதே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அண்ட் ஈல்டிங் கெப்பாசிட்டி ரிலேட்டடாக ஒன் கொஷின்ஸ் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து இதில் இந்த ஏரியாவிலேருந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அக்யூஃபயரோட டைப்ஸஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், ஓகேங்களா, ரிலேட்டடாக வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டரில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதோட கண்டினியூஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னா உடனே உடனே நம்ம போஸ்ட் பண்ண உடனே நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. பெல் பட்டனில் உங்களுக்கு வந்து ஆல் இண்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க.
ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலுக்கு ப்ரீவியஸாக எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டட் பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் அண்ட் பார்த்திங்கன்னா வந்து கிளாஸஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் டிஸ்கஷன் அனலைசிஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ரீகால் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து 15 days தான் இருக்குது. நான் நல்லா ரீகால் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ நல்லா பண்ண வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, ரீகால் பண்ணிகிட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்கள், அடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து பிளூ கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மாட்டேங்க. நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் வந்து எனேபிள் ஆயிருக்கு. ஸோ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறது நினைக்கிறோம், நம்ம மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சூப்பர் தேங்க்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்கள், அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.